மேட்ச் பிட்வீன் சச்சின் பாய்ஸ் வெர்சஸ் தூத்துக்குடி. ஸோ இங்கே டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க சச்சின் பாய்ஸ். இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், 4 பவுலரும் முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே. தூத்துக்குடியோட ஓப்பனிங் பேர் வராங்க ஸ்டெக்லர் ஸ்டீவ், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் ஸ்டேகர் சென்டரில் ஜெய்சீலன் இருக்காங்க. இங்கே முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது கௌதம் வந்திருக்காங்க. பவர் பிளேங்கில் காரணத்தினால அவுட் செய்த சர்க்கிளில் 2 பேர். அச்சோட முதல் பந்து வெல் லெஃப்ட் எடுத்தார், கிரீஸுக்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டாங்க. டாட்டோட ஸ்டார்ட் ஆகுது மேட்ச். செகண்ட் பால் கௌதம் டு ஸ்டீவ், கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. சிங்கிள் எடுக்கிறாங்க, பவர் பண்ண பார்க்கல. தரையோட ஒரு சிங்கிள் தேர்ட் பால் ஓவரில் ஸ்டெக்ல ஜெய்சீலன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஃபுல் டாஸ் ஜூசி, ஃபுல் டாஸ் அப்படியே அள்ளி வெளில போட்டாரா. ஏஸ், 6 கொடுத்துருக்காங்க. ஸோ வெய் ஸ்ட்ரைட் நோ பாலும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பால் இந்த பால் சீலன். ஓ, ஒன்றால் வேகத்தில் லோ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லுவேன். எனி திங் பேட் ஆனிட்டு ஆஃப் சைடில் இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணியிருக்கோம். 4 இருக்கும். ஒருத்தன் ஷார்ட் மேலே ஏறி இருக்காங்க, ஒருத்தர் ஒரு ஃபீல்டர் ஏதாவது வச்சுருந்தாங்க. ஐயோ, நகர்த்திட்டாங்களா? எஸ், மறுபடியும் ஒரு கிளியர் ஹிட்டு, தலையை தாண்டி போகிற 6 பார்க்குறீங்க. அஸ்தூர் மீன் ஷார்ட் மறுபடியும் இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணுறாரு. லாங் ரீஜன் குத்தி பண்ண 4 போக நல்ல சான்ஸ். எஸ், தடுக்க முடியாத 4 ஒன்று கொண்டு வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு. பவுண்ட்ரி இந்த முதல் ஓவரில் மட்டும் இது வரைக்கும் 2 ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு சீலன். லாஸ்ட் ஒன் ஸ்டெம்ப் லைனில் ஷார்ட், குட் ஷார்ட், நேருக்கு நேராக டவுன் த கிரவுண்டில் 6. எஸ், கிளியர் ஹிட்டுங்க 6. இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட் விடாமல் 24 ஆடிருக்காங்க தூத்துக்குடி. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு கருப்பு வந்திருக்காங்க. இதோட முதல் வந்து ஸ்டீவ் ஸ்டைக்கில் ஓவர் பிச்சுருவான அவுட் சைடு ஆஃபில் டிரைவுக்கு போனார். செகண்ட் ஒன் தேர்ட் பால் ஓவரில் பேக் டு பேக் டாட்டுக்கு அப்புறம் இதுவும் டாட்டாக விழுந்திருக்கு. விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது, இங்கே நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 4th 1 பேக் டு பேக் மூணு டாட்டுக்கு அப்புறமா பாடமாவது வேலை போட்டு குத்த விட்டு பிடிக்கிறாங்க. எஸ், சிங்கிள் இதில் அடுத்த பந்து சரியா அப்பல்ல இன்சைடு, கீப்பர் ஆலையும் தடுக்க முடியாது. இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்கு, பவுண்டரி போக சான்ஸ் இல்லை, கண்டிப்பாக எடுத்துருவார் ஃபைனல் ஃபீல்டரு. திங்க் லாஸ்ட் ஒன் ஓவரில் ஒரு நல்ல யார்க்கிறவன் ஒயிட் யார்க்கிறவன் விழுந்திருக்கு. அண்டர் போமில் டாட்டோட ஓவர முடியாது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 27. விக்கெட் விடாமல் ஆடிவாங்க இங்கே தூத்துக்குடி. ஸோ செகண்ட் ஓவர் கருப்பு ஓவர் கையிலேருந்து 3 ரனில் பிடிச்சி போட்டுருக்காங்க. தேர்ட் ஓவர் சுரேஷனை போட வந்துருக்காங்க. இன்சைட் சர்க்கிள் 4 பேர்த்தோட ரசீம் முதல் பந்து ஷாட் தெளிவாக பட்டுருச்சு, தடுக்க முடியாத 4 பார்த்து பாருங்க, 4 பேர் இருக்குங்க. செகண்ட் ஒன் ஓவரில் பிக் சிங்கிள் போனாங்க, மேலப்பட்டிருக்கு லைக் உண்டக்கா உண்டக்கா காரணத்தில் ஒரு சிங்கிள். தற்பால் ஓவரில் ஷார்ட் மேக்சிமம். எஸ், அடுத்த 6 ஒன்லி டீலிங் இன் பவுண்ட்ரி, 6 தான் போயிட்டு இருக்கு இது வரைக்கும். சீலன் நல்லா பட்டுருது அவருக்கு கைக்கு. ஒர்த் ஒன் ஓவர் பிச்சர் ஒன் சரியா பல்ல, பட் பேட்டு வேகமாக விட்ட காரணத்தினால 2 எடுக்கிறாங்க. டீப்புக்கு போயிருக்கு. லாஸ்ட் ஸ்டோரி மீன் சீலன் ஸ்டைக்கில் லோ ஃபுல் டாஸ் காலை பார்த்து அந்த வந்து சிங்கிள் எடுப்பாங்க மேக்ஸிமம் இந்த வந்துல. கருப்பு ஃபீல்டர் ஒயிட் ஸ்ட்ராங்கானில் சிங்கிள் எதிர்பார்த்தபடி. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் சரியா பல்லங்க, லோ ஃபுல் டாஸ் இன்ஃபீல்டுக்குள்ளே இருக்குது, அதுலேயும் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க, ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்திங்கன்னா 42. விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே கருப்பு போட வந்திருக்காங்க. ஸோ முதல் ஓவர் சிறப்பாக போட்டிருந்தார், எக்கனாமிக்கலாக போட்டிருந்தார், 3 ரனில் முதல் பந்து கருப்பு ஸ்டீவ் குத்த விட்டால் திரும்பிடுங்க, 4 ஓவர் சான்ஸ் இருக்கும். விரட்டி போகிறாரு, பவுண்ட்ரி விடாமல் தடுத்துட்டாங்க கண்டிப்பாக 2 அதில். செகண்ட் ஒன் ஓவரில் ஸ்பிச், ஐயோ ஸ்டெப் அவுட் பண்ணார், அட்வான்ஸ் பண்ணியும் பால் கண்டரில் போகவும் இல்லை, ஸ்டிக்குக்கு பக்கத்தில் குத்திட்டார். தேர்ட் பால் ஓவரில் பேட்டர் ரெட்டியாக இருக்கார் விடுறதுக்கு, வித்து கிடச்சோன்னா ஆஃபர் பண்ண வித்தை யூஸ் பண்ணி ஒரு 4 அடிக்கிறார். அடுத்த பந்து ஸ்டெம்ப் லைனில் வந்திருக்காரு,
ரொம்ப டீப் நின்னாரு, பேட்டை போட்டு நின்றுக்க பார்க்குறாங்களாம். பார்த்தா ஸ்டீவ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தார், பட் எடுக்க முடியல. சிங்கிள் மட்டுமே இந்த வந்து கருப்பு புசீலன் ஒரு பிக் ஸ்விங்குக்கு போனாங்க. படம் போட்டி வருது பந்து, அடுத்த பந்து ஷாட். இந்த தடவை பட்டுருச்சுங்க, தெளிவாக பட்டுருச்சு நேராக. இதுவும் ஒரு மேக்சிமம் வெளியே போயிருக்கு. நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 55. ஓப்பனிங் பேரு வெல்த் வாங்கிட்டு இருக்காங்க இங்கே, தூத்துக்குடி ஆன் ஃபயர். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் பேக் டு சுரேஷன், அவருக்கு ரெண்டாவது ஓவர். ஃபஸ்ட் ஒன் சரியாக படல, டூ பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போகும். மிட் விக்கெட்டில் சிங்கிள் சீனன் ஸ்ட்ரைக்கில், செகண்ட் ஒன் பிக்கப் ஷாட் ஆகியே. எஸ், அதையும் கிளியர் பண்ணுறாரு, தலையை தாண்டி போகிற ஆறு. தர்பல் ஓவரில் ஷாட், இது ஹைட் ஓவர் ஆன மாதிரி இருக்குது. ஃபீல்டர் அண்டர்நீத் எடுத்து ஏற்றி வேண்டும். எஸ் எடுத்திருக்காங்க, இந்த தடவை மிஸ்டேக் பண்ணாமல் எடுத்துட்டாங்க. முதல் பிரேக் த்ரூ கிடைக்குது இந்த ஓவரில், பட் செம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இங்கே ரஃபேல் வராங்க. ஃபோர்த் ஒன் ரஃபேல் அவர் பிடிக்கிற முதல் பந்து, பிக் ஸ்விங் தான் போயிருக்காரு. அம்பாயின்னு தெரிஞ்சு எஸ் பிடிக்கிற முதல் பாலையும் நாலு கொண்டு வராரு. பெரிய ரீஜன் இருந்தாலும் கிளியர் பண்ணியிருக்காருங்க. லாஸ்ட் ஒரு மீனிங் சரி அப்படில்ல, விக்கெட்டா இல்லை ஓடி வேண்டா, சிங்கிள் இதுலையும் ஸ்டீம் ஷாட். ஐயோ மேலே உள்ள கம்பியில் பட்டிருக்கு, அதுலேயும் ஒரு ரெண்டு எடுக்கிறாங்க. அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 69. இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்ருக்காங்க தூத்துக்குடி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பாக்கி இருக்கு. லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு தவுட் டவுன் வந்திருக்காங்க. அவரோட முதல் பந்து ஸ்டெக்ல ரஃபேல் நல்ல யார்கர் காலை ஒட்டி வந்துச்சு பந்து. இன்ஃபீல்டில் ஃபைன் லெக் ஃபீல்டர் வச்சுருந்தாங்க, ஸ்கொயர் லெக்கில் சிங்கிள். ஸோ டபுளை மாற்றிட்டாரு. செகண்ட் பால் ஓவரில் சேம் பால் சிப் பண்ணியிருக்காரு, கையில் உள்ள வாய்ப்பான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லைங்க, உடம்பு போட்டு தடுத்துட்டாரு. சிங்கிள் கிடைக்கும் இந்த பந்தில். தேர்ட் பால் ஸ்டீவ் ஸ்ட்ரைக், எஸ் விக்கெட் ஸ்டம்பில் பட்டிருக்கு. இருந்தாலும் செம்ம இன்னிங்ஸ் நாட்டு போயிருக்காரு இங்கே ஸ்டீவ், நல்லா பார்ட்னர்ஷிப் ஆடினாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் அதீபன் வராங்க. ஃபோர்த் ஒன் ஓவரில் அதீபன் அவருடைய முதல் பந்து தரையோட பேருக்கு, பேட்டில் பட்டோனே ரெண்டுக்கான கால் கொடுக்குறாங்களா. எஸ் ரஃபேல் ரெண்டு எடுத்துட்டாரு, அவரோட கால் தான் அது. லாஸ்ட் ஸ்டோரி சரியா அப்பல்ல, டாப் ஏஜ் பிக் ஸ்விங்க்கு போனாங்க. செகண்ட் டெக்ல எடுத்துட்டாரு, காட்டன் போல்டு டபுள் பிரேக் த்ரூ ஓவராக மாற்றிருக்காங்க இங்கே. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே ஜெயராம் வராங்க. நியூ பேட்ஸ்மேன் பிடிக்கிற முதல் வந்து நல்ல ஒன் தூக்கி மேலே போட்டு காலில் போட்டிருக்கு, பையில் ஓடுறானு எடுக்கிறாங்க. சாக்ரிஃபைஸாக இருக்குமான்னு பார்த்தா எஸ் அதை ரெண்டில் ரன் அவுட்டு, சாக்ரிஃபைஸோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஸோ எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தூத்துக்குடி 75 அடிச்சிருந்தாங்க. ஸோ 36-76 இப்போ டார்கெட்டு சச்சின் பாய்ஸ்க்கு. ஸோ அந்த டார்கெட் 75 48 ரன் ஜெய்சீலன் மட்டுமே அடிச்சிருந்தாங்க. சச்சின் பாய்ஸோட ஓப்பனிங் பேர் வராங்க. ஓப்பனிங் பேட்ஸ்னா ஸ்ட்ரைக்கில் கருப்பு, நான் ஸ்ட்ரைக் சென்டில் கௌதம் இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போட்டு ஷார்ட் பண்ணதுக்கு பாலாக வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பவர் பிளே ஓவர், அவுட் சைட் சர்க்கிளில் ரெண்டு பேர் லாங்கான் மற்றும் மிட் விக்கெட் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஷார்ட், பட் ஹைட் ஓவர்னு சொல்லுவேன். இன்ஃபீல்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவார், பேக்கில் ஓடி எடுக்கணும், எடுக்க முடியுமா பார்த்தா முடியலங்க, குத்திருச்சு. பவுண்ட்ரி போல அது ரெண்டு எடுக்கிறாங்க, முதல் பாலே டபுள். இன்டென்ட் கிளியராக இருக்குது, ஹிட்டால் தான் போகிறாங்க, பவர் பிளே யூஸ் பண்ண போகிறாங்க தெரிஞ்சு போச்சு. சச்சின் பாய்ஸ்க்கு பெரிய ரன்ஸ் தேவை. செகண்ட் ஓவரில் இன்சைட் ஏஜ், ஸோ பவுண்ட்ரி போகாது. சீலன் இங்கே பேட்டிங்க்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஃபீல்டராக இருந்த சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த மந்தில். ஸ்டைக்கில் கௌதம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், தேர்ட் பால் ஓவரில் ஃபீல்டர் கைக்கே பேருக்கு ஷார்ட் பாயிண்ட் வச்சுருக்காங்க, டாட் பால் இது. ஃபோர்த் ஒன் சரியா அப்பா இல்லை, டூ ஒன் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. இதுவும் டாட்டு பேக் டு பேக் ரெண்டு டாட்டிங்க.
அடுத்த பந்து லோ ஃபுல் டாஸ், பேட்டை செக் பண்ணார், ஸ்டேட்டில் பவுண்டரி விடாமல் தடுத்துட்டாங்க. அதில் ஒரு சிங்கிள் கிடைக்குது, ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள். முக்கியமாக மிஸ்டர் 360 ஆஃப் சச்சின் பாய்ஸ் கருப்பு ஸ்டைக்கு வராங்க. லாஸ்ட் ஒன் லோவர் லோ ஃபுல் டாஸ் கேப்பில் ப்ளேஸ் பண்ணார். நாளுங்க கண்டிப்பாக நாலு போயிடும், ஃபீல்டர் துரத்தவே முடியாத அளவுக்கு ஒரு நாலு ஒன்று போயிருக்கு. ஸோ முதல் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன்ல இங்கே ஒரு நாலு வந்திருக்கு. ஸோ முதல் ஓவர் முடியல, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க சச்சின் பாய்ஸ். இங்கே செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே போடுறதுக்கு இங்கே இசக்கி வந்திருக்காங்க. முதல் பந்து லோ ஃபுல் டாஸ் நைஸ்லி பிளேடுங்க டவுன் த கிரவுண்டில், நல்ல பவுண்ட்ரி போயிடுச்சு, பெரிய ரீசனை கவர் பண்ணோம். லாங் ஆன் ஃபீல்டர் விரட்டி வந்தார், துரத்தினாலும் முடியல, நாலு கொண்டு வராங்க. செகண்ட் பால் ஓவரில் ஸ்டிக்ல கௌதம், இந்த பால் தெளிவாக ஒயிட் யார்க்கருக்கான முயற்சியாக இருந்திருக்கு. போன பால் இதுதான் ட்ரை பண்ணி லோ ஃபுல் டாஸாக மாட்டுச்சு, இந்த தெளிவான எக்ஸிகியூஷன். தேர்ட் ஒன் ஹெட்ஜ் அண்ட் கான் லென்த் அழுத்தாரு, ரெண்டு பால் உள்ள தூக்கி பாக்ஸ் டு பாக்ஸ் போட்டு அடுத்த பால் தூக்கி லென்த்தில் வச்சு இழுத்திட்டாரு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒன் டவுன் பேட்ஸ்மேன் தவுடன் வராங்க. ஃபர்ஸ்ட் ஒன் குடிக்கிற முதல் பால் ஓவர் பிச்சு ஒன் பவர் போட்டாரா அப்படின்னு பார்த்தா நைஸ்லி டேக்கனுங்க, பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டா செக் பண்ணி கொடுப்பாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் அவருடைய நியூ பேட்ஸ்மேன் டூ ரன் பேட்ஸ்மேன் விஜய் வராங்க. விக்கெட்டாக இருந்தால் ஹேட்ரிக்காக இருக்கும். ஷார்ட் நல்ல பவர் போட்ட மாதிரி தெரியுது, பாட்டம் ஆஃப் த பேட் சாரி ஷார்ட் ப்ரோ, ஆறாம் நாளாக செக் பண்ணி கொடுப்பாங்க. போன பால் செக் பண்ணி செக் பண்ணிட்டு ஆரே சொல்லிட்டாங்க. ஸ்டைக்கில் விஜய் பிடிச்ச முதல் பால் ஆறு அடிச்சிருக்காரு. லாஸ்ட் ஒன் ஓவர் ஷார்ட் இன்ஃபீல்டை கிளியர் பண்ணிட்டாரு. இதுவும் மேக்ஸிமம் டபுள் ஆறு இங்கே பேக் டு பேக்கு, ரெண்டு விக்கெட்டுக்கு அப்புறம் ரெண்டு ஆறு அடிச்சு இந்த ஓவரை முடிக்கிறாங்க. ரெண்டு ஓவர் முடியல, ஸ்கோர் 24, ரெண்டு விக்கெட் விட்டுருக்காங்க சச்சின் பாய்ஸ். தேர்ட் ஓவர் இங்கே பாலா படம் இருக்காங்க, அவருக்கு இது ரெண்டாவது ஓவர். ஸோ பவர் பிளே முடிஞ்சு போச்சு ரெண்டு ஓவர். இன்சியர் சர்க்கிளில் நாலு பேர் முதல் வந்து ஸ்டைக்கில் கருப்பு இருக்காங்க, நல்லா விளக்கி போட்டாருங்க, சரியாக படல சிங்கிள் ஓவரே போய் எடுத்துட்டாரு. செகண்ட் பால் ஓவரில் பாலா டு விஜய், டாப்பேஜ் கீப்பர் கையிலே விடுவோம். எஸ் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஆறு அடித்த பேட்ஸ்மேனாக விக்கெட் எடுக்கிறாங்க. இங்கே விக்கெட்டுக்கு அப்புறம் இருக்க நியூ பேட்ஸ்மேன் இங்கே பாலாக வராங்க. தர்பால் ஓவரில் இவருடைய முதல் பந்து ஸ்டெம்ப் லைனில் வந்து ஐயோ கல்ல ரெண்டு எடுக்கிறாங்க. இந்த பந்தில் போஸ்ட் கம்பத்தில் பட்டாலும் சரி வயரில் பட்டாலும் சரி பட்டா ரன் எடுக்கலாம். டேரெக்டில் கம்பியில் போட்டு கையில் பிடிச்சா கேட்ச் உண்டு. ஃபோர்த் ஒன் ஓவரில் பாலா டு பாலா தடுக்கணும், கரெக்டாக தடுத்துருக்காங்க. சீலன் இங்கே ஃபீல்டர் ஒரு சிங்கிள் கிடைக்கிற இந்த பந்துலேயும் பாலாட்டு கருப்பு. அடுத்த பந்து ஷார்ட் பிச்சர் ஒன் ஹெல்ப் பண்ணி விட்டார்னு சொல்லி அந்த பந்துக்கு குத்துச்சுன்னா கண்டிப்பாக நாலு போயிடும். எஸ் பவுண்ட்ரி பேருக்கு பவுண்ட்ரி கொண்டு வராரு. பாலாட்டு கருப்பு கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணார் தரையோட ஐஸ் பிளேயருங்க இறங்கி வரதை பார்த்து லென்த் அட்ஜஸ்ட் பண்ணார், இறங்கி போய் தட்டி விட்டு ரெண்டு எடுத்திருக்காங்க. இங்கே மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, 34 மூணு விக்கெட் விட்டுருக்காங்க சச்சின் பாய்ஸ். ஃபோர்த் ஓவர் இங்கே ரஃபேல் போட வந்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஓவரில் தடுக்க முடியுமா, எஸ் தெளிவாக தடுத்துருக்காரு இங்கே சீலன். மறுபடியும் அவர்கிட்ட போய் சிங்கிள் கிடைக்குது. ரஃபேல் டு கருப்பு ஓவர் பிச் ஒன் சரியாக பால்ல இன்சைட் எட்ஜில் சிங்கிள் எடுக்கிறாங்க, சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. ஓ த்ரோ வெறுங்கே போகுது, நல்ல பேக்கப் இங்கே, அதுலேயும் ரன்னாக மாத்துறாங்க. இங்கே மூணு ரன் தட் பால் ஓவரில் மறுபடியும் பாட்டம் ஆஃப் த பேட்டில் தான் பட்டிருக்கு. கள்ளி பிசன் ஃபீல்டர் வச்சுருக்காங்க சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கருப்பு ஸ்டைக்கில் மறுபடியும் தெளிவான வந்துச்சு, லோ ஃபுல் டாஸ் போட்டாலும் அவுட் சைட் ஆஃபில் போடுறாங்க. அங்கே ஃபீல்டர் எடுத்து விட கொஞ்சம் லேட் பண்ணிட்டார், அதில் ரெண்டிங்க. அடுத்த வந்து ரஃபேல் அவர்லேருந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, பேக் ஆஃப்லேருந்து கேட்ச் டேக்கனுங்க பிரேக் த்ரூ. கருப்போட விக்கெட்டுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாங்க, அவரோட விக்கெட் எடுத்துட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்டைக்கு வர போகிறாங்க அறிவு, ஸ்டைக்கில் அறிவு. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் லோ ஃபுல் டாஸ் த்ரூதலையும் தூக்கியிருக்காரு, இதுவும் கையில் உள்ள வாய்ப்பு. எஸ் டேக்கனுங்க லாஸ்ட் டூ பால்ஸ் ரெண்டு விக்கெட்டு ரெண்டுமே கேட்ச் ஆகிருந்துருக்கு.
நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 41. இது வரைக்கும் 5 விக்கெட் விட்டுருக்காங்க. தேர்ட்டி ப்ளஸ் ரன் தேவை 12 பால்ல. நல்ல பந்து, எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல, ரிலீஸை கரெக்டாக வச்சாரு. பாக்ஸ் டு பாக்ஸ் விழுந்திருக்கு யார்கர். செகண்ட் ஒன் நல்ல ஓவர் பிச்சர் ஒன், மறுபடியும் பாக்ஸை தாண்டி உள்ள போட்டிருக்காரு. பால் ஓவரில் ஷாட், எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டர் கிடையாது. நாலு போக நல்ல சான்ஸ், எஸ் பவுண்டரி கொண்டு வராங்க. ஃபோர்த் ஒன் லோ ஃபுல் டாஸ் எதிர்பார்த்த அளவுக்கு படலை பேட்டில். நல்ல ஃபீல்டிங், கொயர் லெக்கில் ஓடி எடுக்கணும். மிட் விக்கெட்லேருந்து வந்தார், அதில் ஒரு ரெண்டு எடுக்கிறாங்க. பத்தமந்தி பழனி அவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி த்ரூ த லைன் போஸ்டரை மெயின்டைன் பண்ணார். தலையை தாண்டி போகிற ஆறு அங்கே. லாஸ்ட் ஒன் அக்ராஸ் போனார். அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 53. இது வரைக்கும் ஆறு விக்கெட் விட்டுருக்காங்க சச்சின் பாய்ஸ். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு ரஃபேல் வந்திருக்காங்க. அவருக்கு இது ரெண்டாவது ஓவர். இந்த ஆறில் உங்களுக்கு 23 தேவை. முக்கியமான ஆறில் முதல் பந்து நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் தரையோட போதுங்க. வெரைட்டி போகணும், கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் நாலு போயிடும். பவுண்டரி லைன் தான் எடுக்கிறாங்க. எஸ் ரெண்டு ஃபீல்டர் வந்துட்டாங்க, லெஃப்ட் ஃபீல்டர் வந்து எடுத்து விட. ஐயோ எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கிடைக்குது, இங்கே ரெண்டு மூணாக மாதிரி இருக்குது. ரெடியாக இருந்தார் லாங் ஸ்ட்ரைக்கர். செகண்ட் பால் ஓவரில் 20 தான் வேணும். ஷார்ட், குட் ஷார்ட், இதே மாதிரி ஷார்ட்டு இதுக்கு முன்னாடி அடிச்சார். தலையை தாண்டி போகிற ஆறு, போஸ்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணார். ஓவர் பவர் பண்ண பார்க்கல, மிடில் பண்ணாலே தலையை தாண்டி போயிருக்குங்க. மேட்சை மாற்றக்கூடிய பேட்ஸ்மேனான்னு பார்ப்போம். தன்னோட ஓவரில் 14 தேவை. ஷார்ட் ஒன் பவுன்ஸில் ஃபில்டர் கைக்கு போவோம். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகாமல் இருந்தால் தெளிவாக எடுத்து போகணும். போட்டிருக்காங்க, அதுலேயும் ரெண்டாக மாற்ற பார்க்குறாங்க. ரெண்டு லாஸ்ட் ஓவரில் ஒரு கேம் சேஞ்சிங் பேட்டிங் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லுவேன். முதல் மூணு பாலில் 11 வந்துருச்சு, 3-6 2 வந்துருச்சு, இன்னும் 12 தேவை. ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே தெளிவாக ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க, இதுலேயும் மாட்டிட்டு வரோன்னு நினச்சா. எஸ் அதான் அங்கே ரன் அவுட்டு. லாஸ்ட் ரெண்டு 11 ரன் தேவை. ஃப்ளிக் பண்ணி விட்ருக்காரு, பவுண்ட்ரி விடாமல் தடுத்துருவாங்களா? ஃபீல்டர் இல்லைங்க, வெரைட்டி போடுங்க. ஷார்ட் ஃபைனலில் வச்சுருந்தாங்க, பவுண்ட்ரி கொண்டு வராரு. ஆக்சுவலி இன்னும் உயிர் இருக்குன்னு சொல்லுவேன். முக்கியமான பால் லாஸ்ட் ஒன், 7 ரன் தேவை. டாட் பால் போட்டிருக்காங்க, லென்த் பிஃபோராக இருந்துச்சு, அதுலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ரொம்ப க்ளோஸாக போச்சு. இருந்தாலும் செம ஃபைட் பேக்கிங் அண்ணன்ட்டு வந்து ரவுண்ட் ஒன் மேட்ச்சு. மேட்ச் தூத்துக்குடி வெர்சஸ் சச்சின் பாய்ஸ், தூத்துக்குடி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகுறாங்க.